Hello everyone, welcome to our channel. Nama channel la inda video la nama paaka porudhu 9th standard English 4th unit poem The Spider and the Fly. Inda poem oda book back answers da nama inda video la paaka porom. Adhukku munadi nama channel la subscribe pannina marakama subscribe pannikonga. Ungalukku useful-ana videos vandhukitte irukku. Unga friends ku share pannunga. Share pannunga. உங்களுக்கு வேற ஏதாவது புக் பேக் வேற ஏதாவது லெசனோட புக் பேக் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்காக மாதிரி போஸ்ட் பண்றேன். இந்த பொயமோட நேம் பாத்தீங்கன்னா த ஸ்பைடர் அண்ட் த ஃபிளை. ஸ்பைடர் அப்படின்னா தெரியும் சிலந்தி, அண்ட் ஃபிளை அப்படிங்கிறது இ. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன நடக்குது அப்படின்றது இந்த இந்த போயம். இந்த போயமை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்க. வார்ம் அப் செஷன். If your little brother or sister does not like to eat any of these following vegetables, how will you make him or her to eat them? What are all the flattering or tempting words you might use to convince them? So இதுதான் என்னன்னா, இப்போ நமக்கு தெரியும் முருங்கைக்கீரை இது வந்து பிட்டர் கார்ட் பாவக்கா, இது பீட்ரூட். ஸோ இது மோஸ்ட்லி நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஸோ குழந்தைங்களுக்கு இப்போ உங்க பிரதருக்கும் சிஸ்டருக்கும் பிடிக்கல அப்படின்னா அவங்களை நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க, எப்படி என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்க வந்து சாப்பிட வைப்பீங்க? ஸோ கன்வின்ஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அதே மாதிரிதான், அதே மாதிரி இந்த போயம்ல வந்து ஸ்பைடர் வந்து ஃபிளையை கன்வின்ஸ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் அது வார்ம் அப் கொடுக்குறாங்க. ஸோ எப்படி கன்வின்ஸ் பண்ணுவோம் நம்ம அப்படின்றதுதான். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ரிட்டன் ஃபார்மேட்ல இருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா, I will explain the nutritious value of these vegetables and how it helps in maintaining good health. So, the vegetables எவ்வளவு நல்லது அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லலாம் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம ஹெல்த்துக்கு அது எவ்வளவு நல்லது அப்படிங்கறதையும் நம்ம சொல்லணும். செகண்ட் ஒன், அது என்னென்ன வேர்ட்ஸ் சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ணுவீங்க? ஐ வில் சே தட் இஃப் தே ஈட் தீஸ் வெஜிடபிள்ஸ் இட் வில் மேக் தெம் ஹெல்தி அண்ட் ஸ்மார்ட். ஐ வில் கன்வின்ஸ் தெம் பை எக்ஸ்பிளைனிங் தட் ஈட்டிங் வெஜிடபிள்ஸ் இஸ் அ குட் ஹேபிட் அண்ட் தட் தே வில் பி கால்ட் ஒபீடியன்ட் அண்ட் டிசிப்ளின்டு சில்ட்ரன் இஃப் தே லிசன் டு குட் அட்வைஸ். ஸோ இதுதான் இப்போ சொல்றதுக்கு ஃபாலோ பண்ணும்போது, எவ்ரி ஒன் வில் கால் தம் அஸ் அ குட் சில்ட்ரன் அண்ட் டிசிப்ளின் சில்ட்ரன். அண்ட் அதே மாதிரி கன்வின்ஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லணும், உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நியூட்ரிஷன் அடைஞ்சது, சின்ன குழந்தைங்க அப்பதான் வளர முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் அம்மா அப்பா அதை மட்டும் சொல்லுவாங்களே, ஸோ அதான் கன்வின்ஸ் பண்றது. ஸோ அது மாதிரி கன்வின்சிங்காக பேசுறது மாதிரி தான் இந்த போயமும் இருக்கும். ஸோ போயம்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போயம் முதல் ரீட் பண்ணிடலாம். வில் யூ வாக் இன் டு மை பார்லர் செட் த ஸ்பைடர் டு த ஃபிளை. This the prettiest little parlor that ever you did spy. The way into my parlor is up a winding stair, and I have many curious things to show when you are there. So spider வந்து பேச ஆரம்பிக்குது fly கிட்ட. என்னோட இடத்துக்கு வரியா, என்னோட கெஸ்ட் பார்லர் அப்படிங்கிறது இங்க வந்து கெஸ்ட் ரூம் மாதிரி அதோட வீட்டுக்கு கூப்பிடுது. ஸோ என்னோட வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி ஸ்பைடர் வந்து கேக்குது. அது வந்து ரொம்ப அழகான ஒரு இடம், அங்க வந்து நான் கூட்டு பண்ணி அந்த மாதிரி ஒரு இடத்த நீ பார்த்துக்கவே மாட்டேன். ஸோ அந்த இந்த இந்த வழியா தான் அங்க போகணும். அங்க வந்தீங்கன்னா உனக்கு நிறைய டிஃப்ரெண்டான திங்ஸ் எனக்கு தான் வந்து உங்களுக்கு காப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்பைடர் சொல்லுது. அதுக்கு ஃப்ளை வந்து ரிப்ளை பண்ணுது. ஓ நோ நோ, செட் த லிட்டில் ஃப்ளை டு ஆஸ்க் மீ இஸ் இன் வெயின். For who goes up your winding stair can never come down again. So fly என்ன சொல்லுது? நோ நோ, நான் வரல, நீ என்ன கேக்குறது வேஸ்டே, ஏன்னா உன் வீட்டுக்கு வந்த யாருமே வந்து திரும்ப வந்ததா நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஃபிளை சொல்லுது. அதுக்கு ஸ்பைடர் ரிப்ளை பண்ணுது, ஐ எம் ஷியூர் யூ மஸ்ட் பி வெரி டியர் வித் சோரிங் அப் சோ ஹை. வில் யூ ரெஸ்ட் அப்பான் மை லிட்டில் பெட் செட் த ஸ்பைடர் டு த ஃபிளை. There are pretty curtains drawn around the sheets of fine and thin, and if you like to rest a while, I will snugly tuck you in. So, அது வந்து ரொம்ப convincing-ஆ இருக்கு. Dear, please, நீ வந்து வந்து பாரு, என்கிட்ட ஒரு அழகான பெட் இருக்கு, அது சுத்தி நல்ல curtains எல்லாம் போட்டு நான் ரொம்ப சூப்பரா வச்சிருக்கேன், நீ அதுல வந்து கொஞ்ச நேரம் rested அப்படின்னு சொல்லி ஸ்பைடர் வந்து ஃபிளைய கன்வின்ஸ் பண்ணுது. அதுக்கு ஃபிளை சொல்லுது, Oh, no, no, said the little fly, for I have often heard it said, they never, never wake again who sleep upon your bed. இல்லை இல்லை, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ளை சொல்லுது.
அங்க வந்து தூங்கினவங்க யாரும் எழுந்துதான் நான் கேள்விப்பட்டதே இல்ல அப்படின்னு சொல்லி அது மத்திட்டே இருக்கு. அதுக்கு ஸ்பைடர் சொல்லுது, said the cunning spider to the fly, dear friend, what can I do to prove the warm affection I have always felt for you? I have within my pantry good store of all that's nice. I am sure you're very welcome. Will you please to take a slice? So spider வந்து dear friend, first வந்து dear அப்படினு கூப்பிச்சு, அடுத்து dear friend அப்படிங்குது. டியர் ஃப்ரெண்ட், என்னோட அஃபெக்ஷனை உனக்கு எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்றது எனக்கு தெரியல. என்னோட பேண்ட்ரியில, பேண்ட்ரியில ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கிற நம்ம எனக்கு தெரியும். ஸோ பேண்ட்ரியில வந்து நான் நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன், வந்து அதுல இருந்து கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ரொம்ப மெல்ட் ஆகி அதை வெல்கம் பண்ணுது. அதுக்கு ஃப்ளை சொல்லுது, ஓ நோ நோ, சித் அ லிட்டில் ஃப்ளை, கைண்ட் சார், தட் கெனாட் பி, ஐ ஹவ் ஹர்ட் வாட்ஸ் இன் யுவர் பேண்ட்ரி அண்ட் ஐ டு நாட் விஷ் டு சீ. ஸோ அப்படி எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஈ சொல்லுது. ஸோ ஃப்ளை என்ன சொல்லுதுன்னா, இல்லை இல்லை நான் வரவே இல்லை, எனக்கு தெரியும் பேண்ட்ரியில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், அதை பார்க்க நான் விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃப்ளை சொல்லுது. அதுக்கப்புறம் ஸ்பைடர் ரிப்ளை பண்ணுது, ஸ்வீட் கிரியேச்சர், செட் த ஸ்பைடர். ஸ்வீட் கிரியேச்சர்னு ஸ்பைடர் வந்து ஃப்ளையை பார்த்து சொல்லுது, ஸ்வீட் ஸ்வீட் கிரியேச்சர், யூ ஆர் விட்டி அண்ட் யூ ஆர் வாய்ஸ், ஹவ் ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் காசி ரிங்ஸ், ஹவ் பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ், I have a little looking glass upon my parlor shelf. If you will step in one moment, dear, you shall behold yourself. So, sweet creature, evlo inmiyanavana irukka nee appdi solli spider vandu fly paath solludhu, unoda wings evlo alaga irukku, unoda eyes vandu eyes paakumbodhe therudhu nee evlo brilliant nu, idella paakkaradhukku romba alaga irukka nee, நான் வந்து என்னோட ஷெல்ஃப்ல வந்து உனக்கு ஒரு லுக்கிங் கிளாஸ் வச்சிருக்கேன், நீ வந்து அதுல பாரு, அப்பதான் உனக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும் அப்படின்னு சொல்லி கன்வின்சிங்கா பேசுது. ஐ தேங்க்யூ ஜென்டில் சார், ஷி சேட், ஃபார் வாட் யூ ஆர் பிளீஸ்ட் டு சே அண்ட் பிட்டிங் யூ குட் மார்னிங் நவ் ஐ வில் கால் அனதர் டே. ஸோ இப்ப நான் வரல, பாராட்டினதுக்காக தேங்க்யூ சொல்லுது, அப்ரிஷியேட் பண்ணுது, தேங்க்யூ சார் சொல்லிட்டு நான் இன்னொரு நாள் வந்து வரேன் அப்படின்னு சொல்லுது. The spider turned him round about and went into his den. For well he knew the silly fly would soon come back again. So he wove a subtle web in a little corner sly and set his table ready to dine upon the fly. So and the spider konde therinjichu, okay idu convince aayichu, eppadiyum vandu or naal varum appdi solli wait pannitte irukku. So adu varathukulla adoda web ah vandu create pannudhu. என்ன பண்ணதுன்னா, அந்த வெப்ல வந்து போய் அந்த ஃப்ளை உட்கார்ந்தது அப்படின்னா அதால திரும்ப அங்கிருந்து ஏஞ்சி வர முடியாது, அந்த ஸ்பைடர் வந்து அதை சாப்பிட்டுடும். ஸோ அதை ஃப்ளையை சாப்பிட்றதுக்காக தான் ஸ்பைடர் வந்து இவ்வளோ கன்னிங்கா அதை வந்து ஃபிளாட்டர் பண்ணிட்டு இருக்கு, கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது தெரியாம அந்த ஃப்ளையும் வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி அது அது சாப்பிட்றதுக்காக டை அப்போ அந்த ஃப்ளை அப்படின்னா அதை சாப்பிட்றதுக்காக அது ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தென் ஹீ கேம் அவுட் டு ஹிஸ் டோர் அகைன் அண்ட் மெரிலி டிட் சிங், Come hither, hither, pretty fly, with the pearl and silver wing. Your robes are green and purple, there is crest upon your head. Your eyes are like the diamond bright, but mine are dull as lead. So, அது வந்து ஒரு நாள் திரும்ப என்ன பண்ணுது, அது ஃப்ளை வந்து அடுத்த நாள் வருது, வரும்போது அது அது வந்து வரவே இருக்குது, வெல்கம் பண்ணுது. ஸ்பைடர் என்ன சொல்லி வெல்கம் பண்ணுது அப்படின்னா, எவ்வளோ அழகா இருக்கு நீ, எவ்வளோ ப்ரெட்டியா இருக்கு, உன்னோட விங்ஸ் வந்து பேர்ல் மாதிரி இருக்கு, சில்வர் கலர்ல இருக்கு, அண்ட் யுவர் ரோப்ஸ் எல்லாம் வந்து கிரீன் அண்ட் பர்பிளா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு, தலை வந்து கிரஸ்ட் இருக்கு, அண்ட் ஐஸ் வந்து டைமண்ட் மாதிரி ரொம்ப பிரைட்டா இருக்கு. ஸோ இது எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே அதை வெல்கம் பண்ணுது. இது மாதிரி இதை ரொம்ப வர்ணிச்சுட்டே அதை வெல்கம் பண்ணுது. ஸோ அப்ப என்ன ஆயிடுது, அலாஸ் அலாஸ் அப்படின்னா நம்ம வந்து பதட்டப்படுவோம் இல்லையா, எந்த நேரத்துல எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பேட் ஹேப்பனிங் அப்போதான், வெரி ஹவ் வெரி சூன் திஸ் சில்லி லிட்டில் ஃப்ளை ஹியரிங் திஸ் வில்லி ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் கேம் ஸ்லோலி ஃபிட்டிங் பை வித் பஸிங் விங்ஸ் ஷி ஹங் அ ஃப்ளாட் லாஃப்ட் தென் நியர் அண்ட் நியர் ட்ரூ திங்கிங் ஒன்லி ஆஃப் அ பிரில்லியன்ட் ஐஸ் அண்ட் கிரீன் அண்ட் பர்பிள் ஹியூ திங்கிங் ஒன்லி ஆஃப் அ ட்ரஸ்டட் ஹெட் புவர் ஃபூலிஷ் திங். ஸோ இந்த பேச்சில் அது அது வர்ணிச்சது இல்லையா, ஸ்பைடர் வர்ணிச்சதுல இப்போ இந்த பேச்சில் மயங்கி என்ன ஆச்சு, அது ஸ்பைடர் வந்து அந்த ஃப்ளையை சாப்பிட்ருச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸை கேட்டு ஏமாந்து இந்த மாதிரி அதோட லைஃப்பை வந்து இழந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு
poet வந்து வருத்தப்படுறாங்க. At last, up jumped the cunning spider and fiercely held her fast. He jacked her up his winding stair into his dismal den within his little parlor, but she never came out again. So, உள்ள போயாச்சு அந்த ஸ்பைடரோட டென்குள்ள போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளை வந்து என்ன ஆகாது, திரும்ப வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் நவ் டியர் லிட்டில் சில்ட்ரன் ஹூ மேட் திஸ் ஸ்டோரி ரெட் டு ஐடல் சில்லி ஃபிளாட்டரிங் வேர்ட்ஸ் ஐ ப்ரே யூ நெவர் கிவ் ஹேட் அண்ட் டு அண்ட் எவில் கவுன்சிலர் க்ளோஸ் ஹார்ட் அண்ட் இயர் அண்ட் ஐ அண்ட் டேக் அ லெசன் ஃப்ரம் திஸ் டேல் ஆஃப் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. ஸோ இப்போ அந்த லாஸ்ட் பேராகிராஃப் வந்து போயிட் வந்து அந்த ரீடர் கிட்ட சொல்றாங்க. ஸோ எல்லாருக்கும் லிட்டில் டியர் லிட்டில் சில்ட்ரன் இதை படிக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப உஷாரா இருங்க. யாராவது உங்ககிட்ட ஏதாவது பேச வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி அன்வான்ட் அட்வைஸை வந்து யார்கிட்ட கேட்கக்கூடாது. ஸோ வெளியே ஒருத்தர் பேசும்போது நம்ம ஹார்ட் ஐ இயர் எல்லாமே க்ளோஸ்டா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து சேஃபா இருக்க முடியும். அவங்க சொல்றாங்களே இன்னொருத்தவங்க சொல்றாங்களே நம்ம நம்பினோம்னா திஸ் ஃப்ளை மாதிரி தான் நம்மளும் ஏமாந்து போயிடுவோம். ஸோ இந்த போயம் அவ்வளோதான். இதோட ஆத்தர் வந்து மேரி போத்தம் ஹவிட். இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் போயட். ஓகே, ஷி வாஸ் பார்ன் அட் கோல்ஃபோர்ட் இன் க்ளௌசெஸ்டர்ஷையர். ஷி வாஸ் எஜுகேட்டட் அட் ஹோம் அண்ட் ரீட் வைட்லி. ஸோ வீட்லேயே படித்தவங்க. ஷி கமென்ஸ்டு ரைட்டிங் வர்சஸ் அட் அ வெரி ஏர்லி ஏஜ் டுகெதர் வித் ஹஸ் ஹஸ்பண்ட் வில்லியம் ஹவிட். ஷி ரோட் ஓவர் 180 புக்ஸ். ஸோ இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து 180 புக்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ளோசரிஸோட தமிழ் மீனிங் பார்த்தலாம். பார்லர், அ டைனி ரூம் இன் அ ஹவுஸ் யூஸ்டு ஃபார் என்டர்டைனிங் கெஸ்ட். ஸோ கெஸ்ட்டை வந்து என்டர்டைன் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு ரூம் தான் பார்லர் அப்படின்றது. வைண்டிங், வைண்டிங் அப்படின்னா அட்விஸ்டிங் மூமெண்ட் ஆஃப் கோர்ஸ். ஸோ சொல்லிச்சு இல்லையா, இந்த வைண்டிங் ஸ்டேர்ஸ் மூலமாக தான் என்னோட பார்லருக்கு போகணும் அப்படின்னா. ஸோ வைண்டிங் அப்படின்னா ட்விஸ்டிங் மூமெண்ட். வியரி அப்படின்னா வெரி டயர்டு, எஸ்பெஷலி ஃப்ரம் ஹார்ட் ஒர்க். வியரினா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு சோர்ந்து போய் வருவாங்க இல்லையா, ரொம்ப டயர்டா இருக்குது, அதான் வியரி. பேண்ட்ரி, அ ரூம் வேர் பீவரேஜஸ் ஃபுட் டிஷ்ஷஸ் ஆர் ஸ்டோர்டு. ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது தான் பேண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சப்டில் அப்படின்னா டெலிகேட் ஆர் ஃபெயிண்ட், மைங்கிறது டெலிகேட் ஆர் ஃபெயிண்ட் அண்ட் மிஸ்டீரியஸ். ஸோ மயங்கி இருக்கிறது தான் சப்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிளாட்டரிங் அப்படின்னா அதாவது ஒருத்தரை பத்தி பாராட்டி பேசுறது. டு பிரைஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட் இன்சின்சியர்லி. ஸோ உண்மையா இல்லாம பொய்யா வந்து புகழ்றது ஒருத்தவங்க, அதுதான் ஃபிளாட்டரிங். கவுன்சிலர் அப்படின்னா அ பர்சன் ஹூ அட்வைசஸ், அட்வைஸ் பண்றவங்க தான் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ் இன் அ சென்டென்ஸ் ஆஃப் டூ. ஃபர்ஸ்ட் ஒன், The way into my parlor is up a winding stair and I have many curious things to show when you are there. So in the lines la first question, how can the fly reach the spider parlor? So the fly reach the spider parlor so inga the answer la start padikalam. The fly reached the spider parlor through a winding stair. Through a winding stair. Second one, what will the fly get to see in the parlor? So the fly get to see in the parlor many curious things. Many curious things. So the இதுக்கான answer எப்படி எழுதணும் அப்படின்னா, the fly get to see many curious things in the parlor. So இதுக்கான answer எப்படி எழுதணும், இந்த இடத்துல தான் many curious things வரும். Next one, oh no no, said the little fly, kind sir, that cannot be. I have heard what's in your pantry and I do not wish to see. First one, is the fly willing to enter the spider pantry? Answer, no. So the pantry kulla porathukku adu virumbala, no. Second one,
can you guess what was in the pantry? So the pantry ku van solli koopidudillaya and the spider so on the spider oda pantry la enna irukalam enna mari things irukum appdin guess pannalana only the remains of only the remains of dead flies yerathu pola flies oda remains la anga irukum ena and the pantry la adha irukum. Okay, next one, third one. Sweet creature, said the spider, you are witty and you are wise. How handsome are your gauzy wings, how brilliant are your eyes. First question, list the words used by the spider to describe the fly. So fly describe pandrathukku spider enna enna words use pannirukku, handsome, gauzy, witty, wise, handsome, gauzy, brilliant. So in the words la sollidom spider vandu fly ya praise pannudhu paaratudhu. Why does the spider say that the fly is witty? Ye fly ya vandu witty appdi solludhu spider solludhiya you are witty na ye andha maari solludhu na because the fly is clever too. Fly is clever to avoid entering the verb. அது பேசிட்டே இருக்கலையா நான் வரல வரலன்னு சொல்லிட்டே இருக்கலையா அதனால அது அப்படி சொல்லுது. Entering the verb. Verb. So இதுதான் அது வந்து அதனால தான் அது வந்து அது வாய்ஸ் அப்படின்னு சொல்லுது. Okay, next question for now. Fourth one, the spider turned him round about and went to his den, for well he knew the silly fly would soon come back again. A, why is the poet using the word den to describe the spider's web? Spider web vandha spider's web வந்து a poet வந்து den அப்படினு சொல்றாங்க அப்படினா a question கான answer இங்க டைப் பண்றேன் a கான answer wild animals live in the den in their dens. Spider also has its verb as its dwelling place. அவ்வளவு because we can answer as flattered the
words about fly's beauty. So this is the reason. So we can answer every agnomi now. But the spider sure that the fly would come back again. இதனால ஷேர் வந்தது the spider has the spider இதுல இருந்து ஆரம்பிச்சிட்டு has ல இருந்து வரணும். The spider has flattered the words about fly's beauty so that a fly would come back again. So okay, next one, fifth question. With buzzy wings she hung aloft, then near and nearer drew, thinking only of her brilliant eyes and green and purple hue. First question, what does she refer to? She referred to fly. She refers to fly. What was she thinking of? So she is a fly. She thinking of her beautiful eyes and colors of her wings. And colors of her wings. She thinking of her. She thinking of her beautiful eyes and colors of her wings. The next question for you now. Sixth one. And now, dear little children, who made this story read to idle and silly flattering words? I pray you never give heed. Who does I refer to? So I refer to the poet. What is the advice given to the readers? So readers cover enna advice kudukranga, never listen to idle silly flattering words. So idha avaru kudukra advice, is the advice given to the readers. Never listen to idle silly flattering words. So over, question part over, next part poyalam. Complete the summary by filling the spaces with suitable words. The poem begins with the spiders welcoming of the fly. He dashed to the fly. He reaches out to the fly. Come into its home. The spider describes his parlor as the prettiest one. The spider kindles the curiosity of the fly so that she may enter his home. Fortunately, the fly was wise and refused to get into his home. Now the spider pretends to be a friend. Now the spider pretends to be a friend and asks her to come and rest in his home. He offers her so in offer punishable. He offers her
bed sheets and a bed to rest. This time also the fly declines. The spiders offer very politely. The next weapon that the spider uses is flattery. The spider prizes the wings and eyes of the fly. Wings and eyes of the fly, and also prizes her crest. Yes, crest. He invites her to look herself in the looking glass. Which is in his parlor. The fly is flattered by the words of, convinced by the words of the spider, and she falls a prey to his invitation. Prey. Dances. Next one. See, answer the following questions in about 80 to 100 words. So there is a big question. First one, write a character sketch of the spider. Spider oda character sketch kekranga. So idu vandu 80 to 100 words ingradnala konja periya question aagum. This poem is the answer. The first question can answer it. Character sketch of the spider. This poem takes us through a spider's ultimately successful attempts at enticing a fly into its web. The spider is cunning in capturing its victim. It ensnares the fly through the use of seduction and flattery. In stanza one, it does its best to trap the fly into its parlor with the promises of pretty things to see. Next, it tries a different tactic, offering a fly a pretty and a comfortable place to sleep and a lovely food. Finally, it tries to flatter the fly by praising its beauty and traps the fly in his den. So the spider vandha enna pannirukku, so the paragraph la vandha romba adu vandha and the fly saapanum abindra mudiyila vandha romba teevrama irundhuku. First vandha enna pannuchi, na vandha one guest ah nenikiren enoda பார்லருக்கு வந்து நான் நீ வந்தீங்கன்னா அங்க நிறைய நிறைய திங்ஸ் வச்சிருக்கேன். நான் அதை காம்பேன் சொல்லும் போது ஃபிளை வந்து அதை அக்செப்ட் பண்ணல. செகண்ட் என்ன சொன்னச்சுன்னா, என்னோட பெட்ரூம் வந்து ரொம்ப பிரெட்டியா இருக்கும், நான் வந்து பெட்ஷீட்ஸ் கர்டைன்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகா வச்சிருப்பேன், நீங்க அங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒத்துக்கல, ஃபிளை வந்து ஒத்துக்கல. அதுக்கப்புறம் வந்து பான்ட்ரியில நிறைய டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ் இருக்கும், நான் அதை வந்து உங்களுக்கு தரேன்னு சொல்லும் போதும் அது ஒத்துக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, லாஸ்டா ஃபிளாட்டர் பண்ணுது, அதோட பியூட்டிய ஃபிளையோட பியூட்டியை பத்தி இந்த ஸ்பைடர் வந்து ஃபிளாட்டர் பண்ணும்போது ஸ்பைடர் ஃப்ளை வந்து கன்வின்ஸ் ஆயிடுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான மீனிங். செகண்ட் க்வெஸ்சன், வாட் ஹேப்பன்ஸ் இஃப் வி ஃபாலோ ப்ரே டு ஃபிளாட்டரி? கிவ் இன்ஸ்டன்சஸ் ஃப்ரம் த போயம் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஃபிளாட்டரியை வந்து நம்பி ஒரு விஷயம் பண்ணும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்கும், அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த போயம்ல இருந்து எடுத்து சொல்ல சொல்றாங்க. So second one can answer, if we fall prey to flattery, we have to face evil consequences, just like the fly who falls prey to the spider's flattery and seduction. The spider uses different tactics to entice the fly into its web. It invites the fly into its parlor with the promises of pretty things to see. When the fly refuses, it entices him by offering a pretty comfortable bed and lovely food. When the fly refuses again, finally it flatters the fly for its beautiful appearance.
The fly gets flattered and gets trapped into its den. The poem teaches us that we should be cautious against those who use flattery and charm to discuss their true evil intentions. So, நம்மள புகழ்ந்து நம்மள வந்து யாரும் சும்மா புகழ போறது இல்லை. அந்த மாதிரி ஒருத்தர் புகழ்றாங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து ஏதோ எதிர்பார்க்கறாங்கன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி ஒருத்தர் புகழும் போது நம்ம இன்னும் ஜாக்கிரதையா தான் இருக்கணுமே தவிர அவங்க சொல்ற வார்த்தையை நம்பி அவங்க கேட்கறதெல்லாம் செய்யக்கூடாது. தேர்ட் ஒன், இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் கிவ் அ டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஏ த ஸ்பைடர்ஸ் பார்லர், பி த ஃபிளைஸ் அப்பியரன்ஸ். சோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர்ஸ் ஏ, ஸ்பைடர் பார்லர். த ஸ்பைடர்ஸ் பார்லர் had winding stairs. It is the prettiest parlor that had ever been seen by the fly. It has been filled with many pretty things which would arouse the curiosity whose seats of fine and thin. It had a pretty uncomfortable bed. B question can answer. The fly had gauzy wings and brilliant eyes, but the spider flattered it, saying that it had a pearl and silver wings, green and purple body, and its antenna is like a crown on him. So question answer part munjidu. Appreciate the poem. Anthropomorphism means to endow a non-human character with human traits for behavior. For example, through the poem we see the spider and the fly behave like human beings. We see a pantry, bed, mirror and stairs and so on. So in the madri or human behavior which is sollum bodhu da nam adha enna solluvona anthropomorphism. So or spider ku vandu human beings oda characters vachi nam explain pannirukom ya, adukku or pantry irukum, bed irukum, mirror irukum, stairs irukum, andha maari nam sollum bodhu adha anthropomorphism. Next one, figures of speech, consonants. Consonants na enna na repetition of similar consonant sound in the neighboring words. So example pathina poem la in the line second line la, this is the prettiest little parlor that you ever did spy. So consonants appadina repeat agra sound, repeat agra similar consonant sound. So consonant sounds na enna, so vowels irukku laya, a e i o u, a E, I, O, U. இந்த அஞ்சு லெட்டர்ஸ் நம்ம வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அஞ்சு லெட்டர்ஸ் தவிர ஆல்பபெட்ஸ்ல இருக்க மற்ற எல்லா லெட்டர்ஸுமே வந்து கான்சனன்ஸ் சொல்லுவோம். ஸோ கான்சனன்ஸ் அப்படின்றது பி சி டி எஃப், ஸோ மற்ற எல்லா 21 லெட்டர்ஸும் கான்சனன்ஸ். ஸோ அந்த லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வரும்போது நம்ம அதை கான்சனன்ஸ், ஒரே லைன்ல ரிப்பீட்டடாக வந்து வருது அப்படின்னா அது கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போயம்ல இன்னும் கான்சனன்ஸ் இருக்கிற லைன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதை நம்ம நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் ஒன், அசனன்ஸ். அசனன்ஸ் அப்படின்னா என்னன்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் சிமிலர் வவல் சவுண்ட். ஸோ திஸ் இஸ் தி ப்ரெட்டியஸ்ட் பார்லர் தட் யூ எவர் டிட் ஸ்பை. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அசனன்ஸ் அப்படிங்கிறது அந்த வவல் சவுண்ட் இல்லையா, ஏஇஐஓயு, அந்த அதுல ஏதாவது ஒரு லெட்டர் வந்து ஒரு லைன் ஃபுல்லா ரிப்பீட்டடா வரும். ஸோ அதுதான் வந்து அசனன்ஸ் அப்படின்னு சொல்லு. ஸோ இந்த லைன்ல பாத்தீங்கன்னா இங்க அந்த சவுண்ட் ஐ லிட்டில் டிட், ஸோ ஐ வந்து பேக் டு பேக் வந்துட்டே இருக்குது, திரும்ப திரும்ப அதே மாதிரி வருது, வர்றது அதே சவுண்ட்ல வர்றது. ஸோ அதான் அசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அனஃபோரா, ரிப்பிட்டேஷன் ஆஃப் அ வேர்ட் ஆர் அ ஃப்ரேஸ் அட் த பிகினிங் ஆஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பேராகிராஃப்ஸ் அண்ட் லைன்ஸ். ஸோ ரிப்பிட்டேஷன் ஆஃப் அ வேர்ட், ஒரு வேர்டை வந்து நம்ம திரும்ப 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 ரிப்பீட் பண்றோம், ரிப்பிட்டேஷன் பண்ணிட்டே இருக்கோம்னா அது அனஃபோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் காஸி விங்ஸ், ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ். ஸோ இங்கே ஹவு ஹவுன்னு சொல்லிட்டு ரிப்பீட் பண்றாங்களே, ரிப்பிட்டேஷன் இருக்கு, அதுதான் அனஃபோரா. ஒரு போயமா வந்து ஒரு வேர்டை வந்து திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்றது. தட் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஷல் நாட் பெரிஷ் ஃப்ரம் எர்த். ஸோ இது வந்து அப்ரஹாம் லிங்கன் டெமோக்ரஸியை பத்தி சொன்னது. ஸோ இதுல வந்து த பீப்புள் த பீப்புள் அப்படின்றது ரிப்பீட் ஆகுது இல்லையா, அது அனஃபோரா அப்படி அதுக்கு வந்து எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்,
Identify the figures of speech. Your eyes are like the diamond, right? But mine are dull as lead. So, in the mari like, as, in the mari words varumbodhu, adhil enna irukku appadina simile. Simile. Okay. A simile solrana like, as. இந்த ரெண்டு வேர்டு வரும்போது அதுல இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து சிமிலின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் அப்படின்னா ஸ்டார்டிங் லெட்டர் வந்து சேம் கான்சனண்டா வர்றது, அதுதான் அலிட்ரேஷன். கான்சனன்ட் தான் நம்ம சொன்னோம் இல்லையா, ஏஇ ஐஓயூ தவிர மற்ற எல்லா 21 லெட்டர்ஸும் கான்சனன்ட்ஸ். ஸோ அந்த லெட்டர் செய்த ஒரு லெட்டர் வந்து ஒவ்வொரு ஒரே லைன்ல வர திரும்ப திரும்ப ஒரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரா வரும், அதுதான் அலிட்ரேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள், ஸ்வீட் கிரியேச்சர் செட் த ஸ்பைடர், யூ ஆர் விட்டி அண்ட் யூ ஆர் வாய்ஸ். ஸோ எஸ் எஸ் விட்டி டபிள்யூ வாய்ஸ் டபிள்யூ. ஸோ இந்த மாதிரி திரும்ப திரும்ப வர்றது அலிட்ரேஷன். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பீட்டர் பைப்பர். பீட்டர் பைப்பர் பிக்ட் அ பெக் ஆஃப் பிக்கல்டு பெப்பர்ஸ். அ பெக் ஆஃப் பிக்கல்டு பெப்பர்ஸ் பீட்டர் பைப்பர் பிக். இஃப் பீட்டர் பைப்பர் பிக்ட் அ பெக் ஆஃப் பிக்கல்டு பெப்பர்ஸ், வேர் இஸ் த பெக் ஆஃப் பிக்கல்டு பெப்பர்ஸ் பீட்டர் பைப்பர் பிக். ஸோ இது வந்து டங் ட்விஸ்டர் மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் வந்து லிசனிங் பார்ட். ஸோ இந்த லிசனிங் பார்ட்டோட பேசேஜ் வந்து 208 இருக்கு. நம்ம இப்போ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். வித்தவுட் ட்ரஸ்ட் தேர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப். செகண்ட் ஒன், டேஷ் இஸ் அ வெரி ரேர் திங் டு ஃபைண்ட் இன் லைஃப். ட்ரூத். Next one, when people betray you, learn from the dash situation. Fourth one, don't let dash on the road dash. So you can answer once again. Yeah. Don't let small bumps on the road to make you cold. To make you cold. If we keep moving forward, you will have a wonderfully fulfilling life. Fulfilling life. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் அவ்வளோ லிசனிங் பார்ட் ஓவர். ஸோ இதோட இந்த போயமோட புக் பேக் க்வெஸ்சன்ஸ் ஓவர். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் வேணும்னாலும் எனக்கு மெசேஜ் கமெண்ட்ல சொல்லுங்கள், நான் உங்களுக்காக கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் Thanks for watching.